வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் செம்ரஷில் இருக்கக்கூடிய கீவேர்ட் கேப் அப்படின்ற பர்டிகுலர் மெனுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் டொமைன் ஓவர்வியூனா என்ன, தென் டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, ஆர்கானிக் ரிசர்ச்னா என்ன, அது எப்படி வந்து நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு வந்து பண்ணுறது, அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். பட் இந்த பர்டிகுலர் டியூட்டோரியலை பொறுத்தவரை கீவேர்ட் கேப், கீவேர்ட் கேப்னா என்ன, கீவேர்ட் கேப்பில் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கும் நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து ஷேர்டு கீவேர்ட்ஸாக இருக்குது, எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கெலாம் அவங்க ரேங்க் ஆகிறாங்க நம்ம ரேங்க் ஆகாமல் இருக்கும், எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம ரேங்க் ஆகிட்டுருக்கோம் மற்ற யாருமே ரேங்க் ஆகாமல் நம்மளோட காம்படிட்டர்ஸ் ரேங்க் ஆகாமல் இருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கனாக்கும் இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோடய யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ரஷில் இருக்கக்கூடிய கீவேர்ட் கேப் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவில் நம்மளோட வெப்சைட்டோட கீவேர்ட்ஸையும் நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டோட கீவேர்ட்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஷேர்டு கீவேர்ட்ஸ், ஷேர்டு கீவேர்ட்ஸ்னால் நம்மளோட வெப்சைட் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டுருக்கு, நம்ம காம்படிட்டர் வெப்சைட் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டுருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை நம்மளோட வெப்சைட் வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் ஆகாமல் இருக்கும், பட் நம்ம காம்படிட்டர் வெப்சைட்லாம் ஒரு சில கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிட்டுருக்கும், அதெல்லாம் என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்றத மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் பார்க்க முடியும். வீக் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை உங்கள் டொமைன்ஸ் உங்களோட காம்படிட்டர் டொமைன்ஸை விட லோயராக ரேங்க் ஆகிட்ருக்கும்ல, அதெல்லாம் என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை நம்மளோட டொமைன் வந்து ஒரு சில பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து டாப்பில் ரேங்க் ஆகிட்டுருக்கும், நம்ம காம்படிட்டர் வெப்சைட்லாம் நம்மளுக்கு கீழே ரேங்க் ஆகிட்டுருப்பாங்க, அதெல்லாம் என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்றத ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அன்டாப்டு கீவேர்ட்ஸில் நம்மளோட டொமைன்ஸ் வந்து ரேங்க் ஆகாமல் இருக்கும், பட் நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டில் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டாகவும் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கும், ஸோ அதெல்லாம் என்ன கீவேர்ட்ஸ் அப்படின்றத அன்டாப்டு கீவேர்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் பார்க்க முடியும். யூனிக் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை நம்மளோட டொமைன் வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு வந்து யூனிக்காக ரேங்க் ஆகிட்ருக்கும், பட் நம்ம காம்படிட்டர் வெப்சைட் எதுவுமே அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் ஆகாமல் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து யூனிக் கீவேர்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் நம்ம பார்க்க முடியும் ரெடிங்களா. ஸோ இது எல்லாமே கீவேர்ட் கேப் அப்படின்ற பர்டிகுலர் மெனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து டெமோக்காக ஒரு 5 டொமைன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 5 டொமைன்ஸில் ஒரு டொமைனை மட்டும் என்னோட வெப்சைட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன், தட் இஸ் கால் தி feeta.in. இவங்க வந்து என்னோட வெப்சைட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 4 வெப்சைட்டையும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன் ரெடிங்களா. ஸோ என்னோட வெப்சைட்டுக்கும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் கீவேர்ட் கேப் என்னெல்லாம் இருக்குது, ஷேர்டு கீவேர்ட்ஸ் என்ன, ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ் என்ன, வீக் கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத லைவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் செம்ரஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டூலை யூஸ் பண்ணுறேன் ரெடிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் டூல் வந்து பார்த்தீங்கனாக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹை காஸ்ட் வரும் ரெடிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் டூலை வந்து ஷேர்டு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லெஸ் காஸ்ட், அரௌண்டு 500+ ருபீஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் டூலை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் வெப்சைட் எந்த வெப்சைட் அப்படின்றத என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் டூலை பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெடிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து செம்ரஷ் டூலில் வந்து நான் உள்ளே போய்க்கிறேன் ரெடிங்களா. ஒன்ஸ் நீங்கள் செம்ரஷ் டூலுக்குள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாக்கும் அதோட டேஷ்போர்ட் டிஸ்பிளே ஆகும். இந்த டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கனாக்கும் ஸோ நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ வந்து டொமைன் ஓவர்வியூ பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டிராஃபிக் அனாலிட்டிக்ஸை பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் ரிசர்ச்சை பற்றியும் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீவேர்ட் கேப். அதனால் செம்ரஷ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டூலில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் கீவேர்ட் கேப் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அப் டு 5 காம்படிட்டர் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வித் உங்களோட டொமைனோட சேர்த்து ரெடிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டொமைன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டெமோ பர்பஸ்க்காக என்னோட டொமைனை வந்து feeta.in அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த feeta.in அப்படின்ற ரூட் டொமைனுக்கும் நான் வந்து கீவேர்ட் கேப் செக் பண்ணி பார்க்க முடியும். அதர்வைஸ் எக்ஸாக்ட் யூஆர்எல் ஒரு பர்டிகுலர் போஸ்ட் ஆர் பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல்ல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் டாப்பில் ரேங்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஒரு சப் டொமைனை வச்சு நான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஒரு சப் ஃபோல்டரும் நான் செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டிங்களா. பட் இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் டொமைன் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ரூட் டொமைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதேமாதிரி கீவேர்ட்ஸை பொறுத்தவரை 3 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் உங்களுக்கும் உங்கள் காம்படிட்டருக்கும் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பெய்டு கீவேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் என்னென்ன பெய்டு கீவேர்ட்ஸ், சப்போஸ் நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூகுள் ஆட்ஸில் உங்களோட வெப்சைட்டோட டாப் கீவேர்ட்ஸ் என்ன, உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டோட டாப் கீவேர்ட்ஸ் என்ன, நீங்களும் உங்கள் காம்படிட்டரும் எத்தனை கீவேர்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் ஆகிட்டுருக்கீங்க, தட் இஸ் அ ஷேர்டு கீவேர்ட்ஸ் என்ன, வீக் கீவேர்ட்ஸ் என்ன, ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ் என்ன, எல்லாமே செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பிஎல்ஏ, தட் இஸ் அ ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆட்ஸ் கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க ரைட்டிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து
e-commerce ads னு சொல்வாங்கல அந்த மாதிரி ads குள்ள இருக்கக்கூடிய keywords அதுல என்னென்ன keywordsலாம் நீங்களும் உங்க காம்படிட்டரும் ஷேர் ஆயிட்டு இருக்கீங்க மிஸ் ஆயிருக்கீங்க வீக் கீவேர்ட்ஸ் என்ன ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ் என்ன யூனிக் கீவேர்ட்ஸ் என்ன அன்டேப்டு கீவேர்ட்ஸ் என்ன இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம டெமோ பார்க்க போகிறது ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் சரிங்களா ஸோ ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் ரூட் டொமைன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டொமைன் நான் டைப் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னோட காம்படிட்டர் டொமைனை ஃபுல்லாக நான் டைப் பண்ணுறேன் சரிங்களா ஸோ என்னோட காம்படிட்டர் டொமைனை பொறுத்தவரை inventartech.com அப்படின்றத காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஆட் அப் டூ த்ரீ காம்படிட்டர்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ரிமைனிங் த்ரீ காம்படிட்டர்ஸையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஒன்ஸ் நீங்கள் காம்படிட்டர் டொமைனில் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அப் டு ஃபோர் காம்படிட்டர் இன்க்ளூடிங் யுவர் வெப்சைட் மொத்தம் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ண முடியும் அதுக்கு மேலே என்டர் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் காம்படிட்டர் டொமைனில் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் இந்த ஃபைவ் காம்படிட்டருக்கு உண்டான ரேங்கிங் கீவேர்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் கண்ட்ரியை செலக்ட் பண்ணுமே பார்த்தீங்கன்னாக்கும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வரும் ஸோ எந்த கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல டெமோக்காக நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கம்பேர் கொடுங்க ரைட்டுங்களா ஸோ கம்பேர் கொடுத்தீங்களாக்கும் மேலே டேட்டா பேஸ் பார்த்தீங்கனாக்கும் இந்தியான்னு இருக்குது டிவைஸ் வந்து டெஸ்க்டாப் இருக்குது யூ கேன் சூஸ் டெஸ்க்டாப் ஆர் மொபைல் டேட் வந்து இன்றைக்கி டேட் இருக்குது ரைட்டுங்களா சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த்துக்கு செக் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா லாஸ்ட் மந்த்தோ அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் மந்த்தோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கரன்சியை பொறுத்தவரை டிஃபால்ட்டாக யூஎஸ்டி இருக்குது ஸோ நான் அதில் சேஞ்ச் பண்ணி இந்தியன் கரன்சியை செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா நான் கண்ட்ரி வந்து இந்தியா தான் செலக்ட் பண்ணிக்கேன் ஸோ இந்தியன் கரன்சி செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா ஸோ ரூட் டொமைன் பொறுத்தளவில் என்னோடய டொமைன் வந்து மெயின் டொமைன் எடுத்திருக்கேன் தெரியா fita.in என்னோட காம்படிட்டர் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ரூட் டொமைனாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபோர் காம்படிட்டரோட ரூட் டொமைன் எல்லாமே இந்த இடத்துல என்டர் ஆயிருக்கு ரெடிங்களா ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டு கம்பேர் கொடுத்தீங்களாக்கும் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பெய்டு கீவேர்ட்ஸ் ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆட்ஸ் கீவேர்ட்ஸ் இருக்கும் இதில் ஆர்கானிக் கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க இதில் ஃபஸ்ட்டு டாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்தவரை இந்த டாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து யூ அப்படின்னா தட் இஸ் யுவர் வெப்சைட் ரெடிங்களா உங்கள் வெப்சைட் வந்து என்னென்ன கீவேர்ட்லாம் மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிஸ்ட் கோர்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு என்னோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆகாமல் இருக்குது என்னோட வெப்சைட் இந்த சென்ஸ் fita.in வந்து ரேங்க் ஆகாமல் இருக்குது அதேமாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகாமல் இருக்குது அப்படின்றத வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கும் ஃபுல் கீவேர்ட்ஸ் லிஸ்ட்டும் காட்டப்படும் ஸோ அப்போ மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை இந்த கீவேர்ட்ஸ்லாம் நான் ரேங்க் ஆகலைன்னு அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வீக் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை AWS சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் பைத்தான் கோர்ஸ் நியர்மி இந்த லிஸ்டிங் கீவேர்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கனாக்கும் நான் என்னோடய காம்படிட்டரை விட லோயஸ்ட் ரேங்கில் வந்து ரேங்க் ஆகிட்டுருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் AWS சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங்கில் வந்து என்னோட காம்படிட்டர் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் டென்த் பொசிஷன் இருக்காங்க அப்படின்னா நான் மேபி 15th பொசிஷன் 20th பொசிஷன் அந்த பொசிஷன் வந்து நான் ரேங்க் ஆகிட்டுருப்பேன் ரெடிங்களா ஸோ வீக் கீவேர்ட்ஸ்ன்றது என்னோடய காம்படிட்டர்ஸ் என்னை விட டாப்பில் ரேங்க் ஆகிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை நான் சில கீவேர்ட்ஸ்க்கெலாம் ரேங்க் ஆகவே இல்லை என்னோட காம்படிட்டர்ஸ் வந்து ரேங்க் ஆகிட்டுருக்காங்க ரெடிங்களா நெக்ஸ்ட்டு கீவேர்டு ஓவர்லாப் பொறுத்தவரை ஈச் அண்ட் எவ்ரி சர்க்கிள்னு பார்த்தீங்கனாக்கும் ஒவ்வொரு டொமைன் நான் மென்ஷன் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் பார்த்தீங்கனாக்கும் besantechnologist.com இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் டோட்டலாக எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 25,000 கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சர்க்கிளில் பார்த்தீங்கனாக்கும் acde.in இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து அரௌண்ட் 18,000 கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு சர்க்கிளும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதர்வைஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மெட்ரிக்ஸை பார்த்தீங்கனாக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வெப்சைட்டும் எவ்வளோ கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெசன்ட் டெக்னாலஜிஸும் fita.in எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த பர்டிகுலர் டயக்ராமோட சென்ட்ரலில் வச்சு பார்த்தீங்கனாக்கும் ஷேர்டு கீவேர்ட்ஸ் வந்து அரௌண்ட் 8,000 கீவேர்ட்ஸ்க்கு வந்து இந்த ரெண்டு வெப்சைட்டும் ஷேர்டு கீவேர்ட்ஸாக ரேங்க் ஆகிட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் கோர்ஸ் நியர்மின்னு வச்சுக்கலேன் அந்த பைத்தான் கோர்ஸ் நியர்மி அப்படின்ற கீவேர்டுக்கு வந்து fita.in ரேங்க் ஆகிட்டு இருக்கு பெசன்ட் டெக்னாலஜிஸும் ரேங்க் ஆகிட்டு இருக்கு ரைட்டிங்களா ஸோ அப்போ எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் யூனிக்காக ரேங்க் ஆகும் எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் ஷேர்டு கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் கீவேர்ட்ஸ் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஷேர்டு கீவேர்ட்ஸ் ஷேர்டு கீவேர்ட்ஸை பொறுத்தவரை நான் எந்த வெப்சைட்டை வந்து என்னோடய மெயின் வெப்சைட்டை எடுத்தனோ அந்த வெப்சைட்டாக இருக்கட்டும் என்னோடய காம்படிட்டர் வெப்சைட்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது இங்கே ஷோ ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸுக்கு என்னோடய வெப்சைட் வந்து 20th பொசிஷன் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு inventartech.com வந்து 57th பொசிஷன் ரேங்க் ஆகிட்டு இருக்கு பெசன் டெக்னாலஜி 27th பொசிஷன் acd.in 17th பொசிஷன் apponix.com வந்து 49th பொசிஷன் ரேங்க் ஆகிட்டு இருக்கு இந்த கீவேர்டோட சர்ச் வால்யூம் என்ன கீவேர்ட் டிஃபிகல்ட்டி என்ன அதோட சிபிசி என்ன தென் இதோட ரிசல்ட்ஸ் என்ன எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்
இதே மாதிரி ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஐட்டிங்களா. ஸோ டோட்டலாக ஷேர்ட் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை 1165 கீவேர்ட்ஸ் வந்து இந்த 4 டொமைன்ஸும் வித் என்னோட டொமைனோட சேர்த்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஐட்டிங்களா. ஸோ ஷேர்ட் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு கீவோட சர்ச் இன்டென்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் ஐட்டிங்களா. சர்ச் இன்டென்ட்டை பொறுத்தவரை இன்ஃபர்மேஷன் கீவேர்டு, டிரான்சாக்ஷனல் கீவேர்டு, நேவிகேஷன் கீவேர்டு, கமர்ஷியல் கீவேர்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டென்ட் இருக்குது. அதில் எந்த இன்டென்ட்டில் வந்து இந்த கீவேர்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸ். மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை உங்களோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆகாமல் இருக்கும், பட் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கும் ஐட்டிங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்களா மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸ். மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை 196 கீவேர்ட்ஸ்க்கு வந்து உங்கள் வெப்சைட் வந்து ரேங்க் ஆகாமல் இருக்கும். இந்த கேஸில் பார்த்திங்கனாக்கும் என்னோட வெப்சைட் வந்து fita.in, என்னோட வெப்சைட் வந்து பார்த்திங்கனாக்கும் எந்த ஒரு ரேங்க்குமே இல்லாமல் இருக்குது ரைட்டிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் கோர்ஸ் இந்த கீவேர்டுக்கு நான் ரேங்க் ஆகாமல் இருக்கேன், பட் என்னோட காம்படிட்டர்லாம் பார்த்திங்கனாக்கும் ஒரு சில பொசிஷனில் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க ரைட்டிங்களா. நெக்ஸ்ட்டு வீ கீவேர்ட்ஸ். வீ கீவேர்ட்ஸை பொறுத்தவரை என்னோட வெப்சைட் வந்து என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டை விட லோயரில் ரேங்க் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்ற ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன், இண்டிவிஜுவலாக கண்டென்ட் எழுதுறதாகட்டும், அந்த கீவேர்ட்ஸ்க்கெல்லாம் பேக்லிங்க் எடுக்கிறதாகட்டும், எல்லா ப்ராக்டிஸும் நான் பண்ணி அவங்கள விட நான் டாப்பில் ரேங்க் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுவேன் ஐட்டிங்களா. அப்போது என்னோடய காம்படிட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப நான் என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கெலாம் அவங்களோட நான் லோயராக ரேங்க் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றத நாங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் AWS சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் அப்படின்ற கீவேர்டுக்கு என்னோட வெப்சைட் ரேங்க் பார்த்திங்கனாக்கும் 67th பொசிஷன் இருக்குது, பட் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்லாம் பாருங்கள் என்னோட டாப்பில் இருக்காங்க 65, 30, 43, 60 ஐட்டிங்களா. ஸோ என்னை விட அதிகமாக தான் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைத்தான் கோர்ஸ் நியர்மியில் நான் 26th பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா இவங்க 2, 9, 25th, 12th பொசிஷனாக ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது எனக்கும் என்னோட காம்படிட்டருக்கும் உள்ள ஷேர்டு கீவேர்ட்ஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் அவங்க என்னை விட டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீக் கீவேர்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் நான் பார்க்க முடியும். ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை நான் என்னோடய காம்படிட்டரை விட என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக ரேங்க் ஆகிட்டிருக்கேன் அப்படின்றத ஃபுல்லாக நான் செக் பண்ணி பார்க்க முடியும். அரௌண்ட் 378 கீவேர்ட்ஸ்க்கு வந்து நான் என்னோட காம்படிட்டரை விட டாப்பில் ரேங்க் ஆகிட்டிருக்கேன் ரைட்டிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸுக்கு பார்த்திங்கனாக்கும் என்னோட ரேங்க் பார்த்திங்கனாக்கும் 20th பொசிஷனில் இருக்குது, பட் என்னோட காம்படிட்டர்லாம் பார்த்திங்கனாக்கும் 57th, 27th, 70th, 49th பொசிஷன் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க ரைட்டிங்களா. அன்டேப்டு கீவேர்ட்ஸில் பார்த்திங்கனாக்கும் நான் ரேங்க் ஆகாமல் என்னோட காம்படிட்டர் எல்லாமே ரேங்க் ஆகாமல் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து டாப்பில் ரேங்க் ஆகிட்டிருப்பாங்களா, அதுதான் அன்டேப்டு கீவேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மரகதகல்லி அப்படின்ற இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு என்னோட வெப்சைட்டும் ரேங்க் ஆகலை, என்னோடய காம்படிட்டர் வெப்சைட் பார்த்தீங்கனாக்கும் ஏதாவது ஒரு காம்படிட்டர் இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க ரைட்டிங்களா. ஸோ எல்லாருமே ரேங்க் ஆகலை, யாராவது ஒருத்தராவது ரேங்க் ஆகிட்டுருப்பாங்க ரைட்டிங்களா. ஸோ இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் கிளாஸ் நியர்மி இந்த கீவேர்டுக்கு பார்த்தீங்கனாக்கும் நான் ரேங்க் ஆகலை, பட் என்னோட காம்படிட்டர் inventartech.com வந்து 15th பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஏதாவது ஒரு காம்படிட்டர் வந்து ரேங்க் ஆகிட்ருப்பாங்க, பட் ரிமைனிங் காம்படிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆகாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் அன்டேப்டு கீவேர்ட்ஸ். இதில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குன்னா அரௌண்ட் 30,000 கீவேர்ட்ஸ் இருக்கீங்களா. அப்போ ஒரு ப்ராப்பர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர் எஸ்யூ அனாலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அன்டேப்டு கீவேர்ட்ஸையும் மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸையும் எடுத்து அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க ரைட்டிங்களா. ஸோ மேஜராக ஒர்க் பண்ணக்கூடிய செக்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கனாக்கும் அன்டேப்டு கீவேர்ட்ஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸ், வீக் கீவேர்ட்ஸ், இந்த மூணு செக்ஷனில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் எடுத்து அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெப்சைட் வந்து மோர் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கு வந்து உங்கள் காம்படிட்டரை விட டாப்பில் ரேங்க் ஆகும் ரைட்டிங்களா. நெக்ஸ்ட்டு யூனிக் கீவேர்ட்ஸ். யூனிக் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை உங்கள் காம்படிட்டர் வந்து ரேங்க் ஆகாமல் இருப்பாங்க, பட் நீங்கள் அந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிட்ருப்பீங்க. அதெல்லாம் என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வேறு யாருமே ரேங்க் ஆகலை, பட் நீங்கள் மட்டும் ரேங்க் ஆகிட்ருக்கீங்க ரைட்டிங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மோர் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் மட்டும்தான் ரேங்க் ஆகிட்ருப்பீங்க, பட் உங்கள் காம்படிட்டர் யாருமே ரேங்க் ஆகாமல் இருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் யூனிக் கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆல் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் இந்த 4 காம்படிட்டர் வித் உங்கள் வெப்சைட்டோட சேர்த்து இந்த 5 வெப்சைட்டும் ரேங்க் ஆகக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸும் ரைட்டிங்களா. அது ஷேர்டு கீவேர்ட்ஸ்னால் நீங்கள் எல்லாருமே ஷேர் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸு, பட் ஆல் கீவேர்ட்ஸ் வந்து மேபி அவங்க ரேங்க் ஆகாமல் இருப்பாங்க, நீங்கள் ரேங்க் ஆகுவீங்க, இல்லை நீங்கள் ரேங்க் ஆகாமல் இருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு வெப்சைட் ரேங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட 49,000 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 49,000 கீவேர்ட்ஸில் ஷேர்டு கீவேர்ட்ஸ் வந்து 1165, மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸ் 196, வீக் கீவேர்ட்ஸ் 121, ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ் 378, அன்டேப்டு கீவேர்ட்ஸ் 30,000 கீவேர்ட்ஸ் ரைட்டிங்களா. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ரேங்க் ஆகலையோ அதெல்லாம் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ரைட்டிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்ட் கேப் அப்படின்ற டியூட்டோரியலை பொறுத்தளவில் உங்கள் வெப்சைட்டுக்கும் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ்லாம் அவங்க ரேங்க் ஆகிட்ருக்காங்க, நீங்கள் ரேங்க் ஆகலாம் அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பெய்டு கீவேர்ட்ஸ் செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆட்ஸ் கீவேர்டும் செக் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெய்டு கீவேர்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். பெய்டு கீவேர்ட்ஸை பொறுத்தவரை யாரெல்லாம் என்னோடய காம்படிட்டர் வந்து பெய்டு ஆட் ரன் பண்ணுறாங்க அவங்களுக்கும் எனக்கும் உள்ள காம்படிஷன் என்னன்றதை நான் செக் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்
இந்த இடத்துல ஃபிட் அட்ன்றது வந்து என்னோட கீவேர்ட்ஸ். ஸோ நான் பெய்ட் ஆட்ஸ் மூலமாக அரௌண்ட் 24 கீவேர்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரேங்க் ஆகிட்டுருக்கேன். பட் என்னோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா inventartech.com வந்து ஒரே ஒரு கீவேர்டு வந்து ரேங்க் ஆகிட்டுருக்காங்க. டெசன்ட் டெக்னாலஜிஸ்.com வந்து 1000 கீவேர்ட்ஸ்க்கு மேலே ரேங்க் ஆகிட்டுருக்காங்க ரைட்டா. ஸோ அது எல்லாமே நாங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் அவங்க ஆட் ரன் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க எந்தெந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டுருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். யூனிக் கீவேர்ட்ஸ் என்ன, அன்டாப்டு கீவேர்ட்ஸ் என்ன, எல்லாமே செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த பர்டிகுலர் டியூட்டரியல் பொறுத்தவரை கீவேர்ட் கேப்னா என்ன, கீவேர்ட் கேப் மூலமாக எப்படி வந்து நம்ம காம்படிட்டரோட கீவேர்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ் என்ன, வீக் கீவேர்ட்ஸ் என்ன, அன்டாப்டு கீவேர்ட்ஸ் என்ன, மிஸ்ஸிங் கீவேர்ட்ஸ் என்ன, ஷார்ட் கீவேர்ட்ஸ் என்ன, எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. இந்த பர்டிகுலர் டியூட்டோரியலில் கீவேர்ட் கேப்பை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் செம்ரஷ் டூலில் இருக்கக்கூடிய அனதர் மெனுவோட இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.